ಭೌಮಸ್ತುತಿ ಮಮ ಶಿವಾಜಿಲಿಂಗಂ ಯಾಪನೀಯ ಚಾಂದ ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಮಂತ್ರಿ ತಿಮ್ಳ ಜಾತಿಗೆ ಸಂಧಾನೆ ಮಮ ಕಥಾಕಾರಣೆ ಅದ ಮೇ ರಸಿಮೆಟ ಆರಾಧನಾ ಕರಂಡ ಆರಾಧನಾ ಕರಟ ಮಮ ಭೌಮಸ್ತುತಿ ಮಟ ಆರಾಧನಾ ಕರಟ ಅಣಿತೆಕ ಮೇ ಕೆಲಿಮ ಮಮ ಮೇ ಎಂಡ ಬರಿಯೇಕಟ ಹರಿಯಟ ಕಣಕಾಟುವನು ಮೇ ಅದ ರಟತಿಯನ ತತ್ತ ನಿಸಾತಮಾಯ ಮಟ ಎಂಡ ಬರಿಯುಣ ಮೇಕ ಕೌರು ದಾನ್ವ ಏಕನಿಸ ಮೇ ಚಾಂದೇಟ ನವಸಮಾಸಮಾಯ ಪಕ್ಷೇ ಮೇಸ ಲಕ್ಕುನಟ ತರಂಗ ಕರಣ ಡಾಕ್ಟರ್ ವಿಕ್ರಮ ಬಾಬು ಕರುಣಾರಣ್ಣ ಮಿಸ್ಟರ್ ಕರು ತಿರುನಾವುಕರ್ಸ್ ಸಹೋದರೇಟ ನಾಯಕಿಯಾಟ ತರಂಗ ಕರ್ಣ ವಾಮಾಸಿಕ ಪರಮನಟ ಮೇ ಅಪೇ ರಟೆ ಮಿನಿಸು ಚಂದ ದಂಡೋಣಕಿಲ ಇಲ್ಲಿಮ ಕರಂಡ ತಮ ಮಾಮ ಕಥಾಕರಣ್ಣೆ ಮೇಗ ಅಪೇ ಮೇ 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 ಪ್ರಶ್ನೆಟ ದೆಮಳ ಜಾತಿಗ ಐತಿಹಾಸ ಚಟಂಗರಣ್ಣ ಮೇ ಕಂಕರು ಕಟ್ಟಿ ಕಂಕರು ಪೆರಮನ ಮೇ ಪೆರಮನ ದೆಂದೋಣ ಏವಾಗ ಸಿಂಗಳ ಜನತಾಗೆ ಸಮ ಸಹ ಅಣಿ ಮುಸ್ಲಿಂ ಬೇಗರ್ ಹೆಮ ಜನ ಮೇ ಜನತಾ ಕೊಟ್ಟ ಐತಿಹಾಸ ವಿಶೇಷ ಮೇ ಕಂಕರು ಜನತಾಗೆ ಐತಿಹಾಸ ದಿನಾಗಂಡ ಚಟಂಗರಣ್ಣ ಮೇ ಮೇ ಪೆರಮನಟ ಮೇ ಮೇ ಪಕ್ಷೇಟ ಮೇ ಕೌರು ಸಾಯ ದೆಂಡೋಣೆ ಚಂದ ದೆಂಡೋಣೆ ಕಿಲತಮ ಮೇ ಇಲ್ಲಿ ಮಕರಂಡ ಮ ಕಥಾಕರಣೆ ಏಕನಿಸ ಮೇ ಮೇ ಯುದ್ಧ ನತಾಕರಂಡೋಣ ಯುದ್ಧ ಸಂಪೂರ್ಣ ಮಿನಿಸುಟ ತಮಾರು ಮೇ ಜಮಿಳ ಜನತಾ ವಿತರಾನ್ಯವೇ ಸಿಂಗಳ ಜನತಾ ವಿತರಾನ್ಯವೇ ಮುಸ್ಲಿಂ ಬೇಕರ್ ಜನ ಹಮೆ ರಟಮ ಅಮಾರು ವೆಟ್ಟಲೆ ತೀನು ಚಂದ ವೀದಂಗರ್ಲ ಹೆಮ ಕಟ್ಟಿಯ ಮೆರಲ ಕೌರು ದಿನಂಡ ಬೇ ಏಕನಿಸ ಕರ್ಣಾವಿಂಗ್ ಮೇ ಯುದ್ಧ ನತರ ಕರ್ಲ ಮೇ ಪ್ರಜಾತಂತ್ರವಾದ ಅತಿಕರಂಡ ಏಕ ಸಂಪೂರ್ಣ ಕಟಾವಟ್ಟಲ ತಿಯನ್ನು ಏಕ ಅತಿಕರಂಡ ಹಮ ಮೇ ಚ ಮೇಕ ಮೇ ಫಲಾತ್ಸಭಾವಟ ಮೇ ಕಂಕರು ಪಂಥಿ ಕಟ್ಟಿಯ ಎತ್ತನೆ ಅತುಲಗೀಲ ಸಟಂಕರು ಉತ್ತಮಾಯಿ ಮೇಕ ಅಪಿ ಹೊಂದ ಪೆತ್ತಟ ಮೇ ಗಮನ್ ಕರಂಡ ಪುಳುವನ್ ಏಕನಿಸ ಕರುಣಾವಿಂಗ್ ಮಮ ಇಲೀಮ ಕರಣ್ಣೆ ವಾಮಾನಸಿಕ ಪರಮನಟ ಮೇಸ ಲಗ್ನಟ ಪುಟ್ಟುವ ದೀಲ ಮೇಕ ಉದವ ಕರಂಡೋಣೆ ತೇ ಮೇ ಮೇಕ ಅಣಿತ್ ಪಕ್ಷ ಅಲ್ಲ ಒಕ್ಕಮ ಯುದ್ಧಟ ಸಹಾಯ ದೀಲ ತಮಾಯ್ ವೆಡಕರಣ್ಣೆ ಏವಾಗ್ಯ ಜೊತರ್ ಏವಾಗ್ಯ ಪಕ್ಷಟ ವಿರೋಧ ಪೆನ್ನಂಡ ಮೇ ಚಂದೆಟ ಹೇಮ ಕಟ್ಟಿಯಮ ದೆಮಳ ಜನತಾವ ಇತರನ್ನವೇ ಸಿಂಗಳ ಜನತಾವ ಮುಸ್ಲಿಂ ಜನತಾವ ಬೇಗ ಜನತರು ಹಮೇಕ ಕಟ್ಟಿಯಮ ಮೇ ಚಾಂದ ದೀಲ ಮೇಗ ಉದವ ಕರಂಡೋಣಿಕೆಲ ಮಮ ಇಲ್ಲಿಮ ಕರಣ ಭೌಮಸ್ತುತಿ ವಣಕಂ ಶಿವಾಜಿಲಿಂಗಂ ತಮಿಳ್ தேசிய கூட்டமைப்பினுடைய யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகிய என்னுடைய எனக்கு இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தமைக்காக முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதே போல இன்றைய கூட்டத்திலே கொழும்பு நகரிலே நடைபெறுகின்ற கூட்டத்திலே நான் கலந்து கொள்ள முடியாமல் இட்டு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாடு இருக்கக்கூடிய இன்றைய ஆபத்தான யுத்த சூழ்நிலை காரணமாக என்னால் அந்த நேரடியாக அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டியவில்லை. ஆகியவை தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் இடதுசாரி முன்னணியின் தலைமையிலே நவசமசமய கட்சியைச் சேர்ந்த கலாநிதி விக்ரமபா கருணாரட்ன தோழர் திருநாவுக்கரசு போன்றவர்களுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய இந்த இடதுசாரி முன்னணியை வெற்றி பெறச் செய்வதன் மூலம்தான் இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியும். அவர்கள் மேச சின்னத்திலே போட்டியிடுகின்றார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த யுத்த சூழ்நிலையினால் முழு இலங்கை தீவும் ஒரு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, சிங்களவர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள் என்று எல்லோருமே பிரச்சனையை உயிராபத்துக்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பொருளாதார நெருக்கடியினால் இந்த தொழிலாளர் வர்க்கம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆயிரக்கணக்கிலே தமிழ் மக்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிங்கள மக்களுடைய தரப்பிலிருந்து படை வீரர்களும் கொன்றளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அரசியல்வாதிகள்
இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் லாபம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்ப்பதற்கு உடனடியாக போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அதை அதுபோல தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை மிக தெளிவாக அங்கீகரித்திருக்கக்கூடிய இந்த இடதுசாரி முன்னணியை வெற்றி பெற செய்வது எங்களுடைய அனைவருடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையிலே நீங்கள் மேச சின்னத்துக்கு வாக்களித்து இந்த இடதுசாரி முன்னணியை வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் போரை நிறுத்தி இந்த தீவிலே இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகள் முழுக்க குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஜனநாயக உரிமைகளை கட்டி எழுப்பி இந்த இனங்களுக்கிடையிலே, இரண்டு இனங்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய விதத்திலே, ரெண்டு தேசங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழக்கூடிய விதத்திலே, அதை ஒரே அணியிலே வாழ முடியுமா என்பதை பரிசீலிக்கக்கூடிய அளவுக்கு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இடதுசாரி முன்னணி மிக தோழமையுடன் பிரிந்து போற உரிமையுடன் கூடிய சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றால் மக்கள் ஒன்றாக வாழ விரும்பக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. இந்த வகையிலே இலங்கை தீவிலே ஒரு நிரந்தரமான அமைதியும் சமாதானம் ஏற்படுத்துவதற்கு இவ்வாறு சிந்தனை உள்ள இடதுசாரி முன்னணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அதற்காக போர் குரல் கொடுக்கக்கூடிய அந்த தலைவர்களை மேச சின்னத்திலே ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள். பல சிங்கள தேசிய கட்சிகள் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் துணையிலே வருபவர்களை நீங்கள் தமிழர்களாக பார்த்தால் நாங்கள் இதிலே கவலைப்படுவதற்கு இடம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு கொள்கையை நீண்ட காலமாக வைத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தல் உட்பட எத்தனையோ நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுதும் இடதுசாரி முன்னணி தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர்களை அப்படிப்பட்டவர்களை ஆதரிப்பதன் மூலம்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய புரட்சிகரமான சிந்தனைகளை வெளிப்படுத்த முடியும். குறிப்பாக விசேஷமாக தமிழ் மக்கள் அனைவரும் புதிய சிந்தனையுடன் இந்த இடதுசாரி முன்னணிக்கு மேச சின்னத்துக்கு வாக்களித்து இலங்கை தீவிலே நீங்கள் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் அன்புடனும் தோழமையுடனும் பணிவுடனும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி, வணக்கம்.